தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வெறும் ஒரு 3 கிலோமீட்டரில் பஸ்ஸு போகிற ஆன் ரோட்டில் எப்படி தான் இந்த லேஅவுட்டில் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் பார்க்குற தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங், அவ்வளோதான். அங்கே தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்க லேஅவுட் இருக்கு. இந்த லொக்கேஷனில் மிக குறைஞ்ச விலையில் பிளாட்டும் கஸ்டமைசபிள் வீடும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோடுக்கு ஒட்டனா போலவே நம்ம சைட் இருக்குங்க. இது தான் அவுட்டர் ரிங் ரோடு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடுக்கு ஒட்டனா போலவே இதோ அந்த வீடுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே ஜேசிபி ரோடு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதுதாங்க நம்ம கேரட் கம்யூனிட்டி இந்த வாரம் லான்ச். வாங்க இந்த ப்ராஜெக்ட் பத்திரம் பார்த்து வரங்களை பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சென்னையில் இருக்க தீபஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 லாக் அண்ட் அப் டு 5 கிலோ வரைக்கும் நம்ம புது புது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம தாம்பரம் மாநகராட்சியில் இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணதில் வெரி வெரி க்ளோஸ் டு ஜிஎஸ்டி, ஆனால் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே நம்ம தாம்பரத்தில், ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு 3 கிலோமீட்டரில் இதுதான் தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடு சரியா. இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோட்ல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் இருக்குங்க. இதுதான் பஸ் போகிற மெயின் ரோடு. இங்கே இதை தாம்பரம் தர்காஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இங்கேருந்து பார்க்குறது ஒருத்தில் நம்ம சைட் கரெக்டாக ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம சைட், அவ்வளவுதான். ஸோ இந்த வீடுங்க எல்லாமே நம்ம கம்யூனிட்டிக்கு ஒட்டனாப்புல அமைஞ்சிருக்குங்க. இப்போ தான் லேஅவுட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. வர சாட்டர்டே சண்டே லான்ச், ஐ மீன் நாளைக்கு நாளைக்கு லான்ச். தாம்பரம் சைடு லோ பட்ஜெட்டில் லேண்ட் வீடு பார்க்குறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், வண்டிங்கெலாம் க்ராஸ் ஆகுது பாருங்கள், அது பஸ் போகிற மெயின் ரோட். பஸ் ஸ்டாப் அது தான், அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரீங்க. இது 50 அடி ரோடு. இந்த 50 அடி ரோட்டுக்கு மேலே இந்த குட்டி கேரட் கம்யூனிட்டி, ஒரு 40 வீடுங்க இதில் இருக்குது. இந்த குட்டி கேரட் கம்யூனிட்டிக்கு பக்கத்தில் இந்த லேஅவுட் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நம்ம லேஅவுட்டுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் வண்டிங்க க்ராஸ் ஆகுது பாருங்கள், அது தாங்க அவுட்டர் ரிங் ரோட். எவ்வளோ க்ளோஸ்னு பார்த்தீங்களா, ஒரு சைடு இங்கே பஸ் ஸ்டாப்பு, ஒரு சைடு பேக் சைடில் அவுட்டர் ரிங் ரோடு. வேறு என்ன வேணும், என்ன சார் காம்பவுண்ட்லேயே ஸ்ட்ரீட் லைட்லேயே ரோடுலேயேலாம் நினைக்காதீங்க. இது அத்தனை விஷயமும் அடுத்த 2 நாளில் வந்துடும். நீங்கள் சண்டே லான்ச் ஆகும்போது வந்தீங்கன்னா அத்தனை விஷயமும் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள் 50 அடி ரோடு, 30 அடி ரோடு, உள்ள டோட்டலாக 21 பிளாட்டுகள். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்டிங் இருக்குது, அதுவும் சிஎம்டி அப்ரூவோட. நம்ம கம்யூனிட்டி சுற்றிலும் ஃபுல்லாக காம்பவுண்ட் வரப்போகுதுங்க. பிளாக் டாப் தார் ரோடு 50 அடி 30 அடி ரோட்டுக்கு மேலே உங்கள் வீடும் உங்கள் பிளாட்டும் அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் வசதியும் இங்கே வந்துடும். ஸோ அழகான கிரெட்டினுடைய அடுத்த 2 நாளில் உருமாறிடும். இப்போவே பாதி ஒர்க்கு மேலே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நான் எடுத்து 3 டேஸ் ஆச்சுங்க. அதிகபட்சம் கம்மிங் சண்டே லான்ச் அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பக்காவாக ரோடெலாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஃபுல்லி காம்பவுண்ட் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். மக்களே எல்லா ரெடிமேட் காம்பவுண்ட் தான் பக்காவாக போட்டு தரது. நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும், அது என்னன்னா, இப்பெல்லாம் வண்டலூர் கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோயில் சைட்லேயே லேண்டோட காஸ்ட் என்ன போகுது உங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 3200 போயிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம தாம்பரத்தில் இங்கே லேண்டோட காஸ்ட் என்ன தெரியுமா, வெறும் 3200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபிட். எப்படின்னா அவுட்டர் ரிங்லேருந்து ஜஸ்ட் பார்க்குற தூரத்தில் நம்ம சைட்டு, தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு, சைட்டோட ஸ்கொயர் ஃபிட் ரேட்டு வெறும் 3200 ரூபா. ஆச்சரியமா இல்லை, உண்மையிலேயே போன வாரம் ஒரு ரீசேல் பாட்டை இந்த லொக்கேஷனை ரிவ்யூ பண்ணியிருந்தோம், அதோட ரேட்டு 3600 ரூபா, 3700 ரூபா. இந்த லேஅவுட்ல உங்கள் பிளாட்டு ரொம்ப கம்மி விலையில் வெறும் 3200 ரூபாய்க்கு கிடைக்குது. பாருங்க தாம்பரம் ஸ்டேஷன் 3 கிலோமீட்டர், பெருங்களத்தூர் 5 கிலோமீட்டர், குரோம்பேட்டை வெறும் 7 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இவ்வளோ வீடுங்க இருக்க லொக்கேஷனில் தான் இந்த லேஅவுட் அமைது. பேக் சைட்லேயே உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் வெறும் 2387000 ரூபா, ஜஸ்ட் 23.8 லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு பிளாட்டும். இல்லை சார் எனக்கு வீடாகவே கட்டி கொடுத்துருங்க அப்படின்னா வெறும் 4 மாதம் வெயிட் பண்ணால் போதும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வெறும் 40 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு வீடே கட்டி தந்துட முடியும். ஜஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். பக்கத்திலே உங்களுக்கு சேனா அகாடமி, கரெக்டாக இந்த சேனா அகாடமிலேருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது, அப்டேட் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி வச்சு பாருங்கள், எது எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 5 ஸ்கூல்ஸ், 5 காலேஜஸ் இருக்குங்க. தனலட்சுமி காலேஜ் இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, எம்சிசி காலேஜ் இருக்கு, சாயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, லயல் அகாடமி இருக்கு, சேன அகாடமி இருக்கு. இது மாதிரி தாம்பரமாச்சே, அதுவும் லொகேஷன் வேற வெறும் 3 கிலோமீட்டர்ல, அப்புறம் என்ன ஸ்கூல் காலேஜ் மட்டும் என்ன இல்லாமையா இருக்க போகுது. மக்களே பர்சனல் ரெக்கமெண்டேஷன், இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஏன்னா இவங்க இந்த லொகேஷன்ல கொட்டேட் பண்ற பிரைஸ், அதுவும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா மாறிக்கிட்டு இருக்க இந்த லேஅவுட்ல இவங்க கொட்டேட் பண்ற பிரைஸ் வெறும் 3200 ரூபா தான். அதுவும் சென்னை சிட்டி லிமிட்ல சிஎம்டி அப்ரூவ்ல அப் டு 90% வரைக்கும் உங்க பேங்க் லோன் உங்களுக்கு கிடைக்கும். அதான் மெயின் அட்வான்டேஜ். பாக்குறீங்க நீங்க பக்கத்துல அவுட்டர் ரிங் ரோட், பாக்குறீங்க நீங்க பக்கத்துல இவ்வளவு வீடுங்க. பொத்தேரி மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்ட்டு அந்த லொக்கேஷனில் போய் 3000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு, தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டரில், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டரில், நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்குற தூரத்தில் இந்த லேஅவுட்டில் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 3200 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க. அதுவும் ரேட் நெகோஷியபிள் தான். அப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? அதுவும் நம்ம தாம்பரம் கார்பரேஷனில் சிஎம்டிஏ லிமிட்டையும் கிடச்ச மாதிரியாச்சு. உங்களுக்கு லோனுமே அப் டு 90% வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்கட்டும், பிளாட்டு 23.8 லேக்ஸ்,
வீடு வேணும்னா ஜஸ்ட் 40 lakh இருந்து ஆரம்பிக்குது. உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க யாருக்கும் இந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்டா ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சைட் வெஸ்ட் வந்து பாருங்க, ஸ்பாட்லயே புக் பண்ணுங்க. அட்டகாசமான ஆஃபர்ஸ் அளிக்குங்க. பிகினிங்லயே வரவங்களுக்கு 50 feet ரோட் மேலேயே உங்க பிளாட் கிடைக்கும். 30 feet ரோட் மேல இருக்க பிளாட் இருக்கு, நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் இருக்கு, நார்த் பேசிங் பிளாட் இருக்கு, நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட் இருக்கு. சோ மிஸ் பண்ணாதீங்க இந்த அரிய வாய்ப்பை. ஃப்ரீ கேப் சைட் விசிட் ப்ரொவைட் பண்றவங்க, நீங்க தாம்பரம் வந்துட்டீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா தாம்பரம் வந்திருக்க, தாம்பரத்துல இருந்து கேப் உங்களை பிக்கப் பண்ணிக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, இப்போ முயற்சி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. கூடவே லேண்ட் வீடு பார்த்துருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த சேனல் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி தாம்பரம் சைட் லேண்ட் வீடு பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கூடவே நீங்க சென்னையில் எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷன் இருக்கு டீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பார்வைக்கு கொண்டு வரும். Until then, bye from GS.